எதற்கெடுத்தாலும் அரசியல் கண்ணோட்டத்தையோடு பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். காமாலை பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல், எங்கு எந்த விதமான சந்தர்ப்ப சூழல் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் அரசியல் சாயம் பூசுவது தான் அவர்களுடைய வாடிக்கை. ஸ்ரீரங்கம் திருக்கோயில் நடந்த பிரச்சனை என்பது பக்தர்களுக்கும் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர விசாரித்து தவறுகள் எங்கிருப்பினும் அதன் மீது நடவடிக்கை ஒரு புறம் என்றாலும் சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் பக்தர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் அதோடு சேர்ந்து அர்ச்சகர்கள் அவர்களையும் ஒருங்கிணைந்து அழைத்து பேசி சுமூகமான ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. நேற்றைக்கே இந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துவிட்டது. ஆனால் எதுவும் கிடைக்காதவர்கள், ஊதி ஊதி ஏதாவது கிடைத்தால் பெரிதாக்கலாம் என்று நினைப்பவர்கள், இந்த ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்தது, ஒரு பக்தர்கள் தாக்கப்பட்டார், இரத்த காயம் ஏற்பட்டது. சரி, நீங்கள் சொல்லலாம் பக்தர்கள் உண்டிய பிடிச்சி ஆட்டுறாங்க கத்துறாங்க. எங்கள் திருப்பதி போனீங்கன்னா கோவிந்தா 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 கோஷம் கேட்கும். திருப்பதியில் சிடி பிளேயர் போட்டு பாட்டு போட மாட்டான். நம்ம தமிழ்நாட்டு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக கோயில் சாமியை வேண்டவே முடியாது. 6 மணி ஆனால் ஒரு பக்திக்கு இதை போடுவான், அது டீ கடை மாதிரி அலறும், ஓன்னு கத்தும், மைக்கில் போட்டு அலறும், ஜனங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அதை முதல்ல தடுங்க. ஃபஸ்ட்டு அறநிலையத்துறை கோயிலில் ரெக்கார்ட் பிளேயரை போட்டு சிடியை டிவிடியை போட்டு சிடி பிளேயரில் பாட்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க, ஜனங்களால் நிம்மதியாக கும்பிட முடியல. திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தா கத்துவாங்க. உங்கள் கடவுளை பார்க்கும்போது கடவுள் பேரை சொல்கிறதுல தப்பில்லை. இவங்க ஸ்ரீரங்கம் தினம் பண்ணியிருக்காங்க, கோவிந்தான்னு சொல்லியிருக்காங்க, பெருமாள் பேரை சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 பக்தர்கள் உணர்ச்சி இப்போ கோயிலில் எங்கள் கிராம கோயிலாக சாமி வரும், லேடிஸ்க்கு சாமி வந்து எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டுவாங்க, கீழே விழுவாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் அவங்க மூஞ்சியில் பிபிதி சந்தனம் தெரிஞ்சு கீழே வைப்பாங்க. அவங்க அடிக்க மாட்டாங்க. சாமி வந்தவங்க சாமி வந்த மாதிரி அவங்க என்னதான் போட்டு எட்டி உதச்சி திட்டினா கூட திருப்பி அடிக்க மாட்டாங்க. இது ஒரு பக்தருக்கு ஒரு பெரிய ஒரு சாமி நம்மள உண்டி பிடிச்சி ஆட்டிடணும். நீ என்ன பண்ணும் பா சாமி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளில போங்க, உள்ள நிற்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கோயில் அப்படின்னு சொல்லுவீங்களா, அடிப்பீங்களா? அவர் அடித்தான்னு சொல்கிறீங்க. எப்பவுமே சபரிமலைக்கு மாலை போட்டவங்க வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. சேகர் பாபுவும் அடிக்கடி சபரிமலைக்கு போகிறவர் தான், அவருக்கும் தெரியும். சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. 100 மனிதரை சாமியும் தான் கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அது விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறவங்க. நான் நீங்கள் கேட்கலாம், சபரிமலைக்கு போகிற எல்லாருமே யோகியர்களான்னு. 99% யோகியர்கள், 1-2 ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். ஏன்னா தப்பு நடந்தால் தண்டனை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐயப்ப பக்தர்கள் என்றைக்குமே வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பொதுவாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இரத்த காயம் ஏற்பட்டு அடித்து மூக்கிலேருந்து ரத்தம் கொட்டி கீழே அப்புறம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அண்ணனுத்துறையே தேவையில்லை. இது என்ன நடக்குதுன்னா, இந்த ஊழியர்கள் அடிச்சிருக்காங்க. எப்படிங்க நீங்கள் அமைச்சரை குறை சொல்லலான்னு கேட்கலாம். ஊழியர்கள் அடித்ததுக்கு அதுவும் டெம்பரரி ஊழியர், பர்மனெண்ட் ஊழியர் கூட கிடையாது. இந்த ஊழியர்கள் ஏன் அடிச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணால் நாளைக்கு அமைச்சருக்கு பிடிக்கும், உதயநிதிக்கு பிடிக்கும், அப்புறம் சேகர் பாபுக்கு பிடிக்கும், ஆர்எஸ் பாரதிக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம்.